ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு குவிக் விலாக், எங்களோட கார்த்திகை தீபம் தான் எப்படி போச்சுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரசாதம் செய்ய போகிறேன். பொரி உருண்டைக்கு வந்து பொரி, அப்புறம் வெல்லம், நெய், இலக்காப்பொடி, அப்புறம் குக்கரில் வந்து நான் சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இடியப்பம் மாவு வச்சு நம்ம கொழுக்கட்டையும் சிம்பிளாக பண்ணிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பொரி உருண்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு, அதாவது ஒரு கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த்ரா ஆர்கானிக் பிராண்ட் இருக்குல்ல, அதுதான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. அதில் வந்து குப்பை எதுவும் இருக்காது, ஸோ டைரெக்டாக அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப்பு வெல்லத்துக்கு ஒரு ஹாஃப் கப்பை விட கம்மியாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மெல்ட் ஆகி கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும். நம்மளுக்கு வந்து இந்த பாகு சரியாக வரல அப்படின்னா, நிறைய பேர் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு அந்த பொரி உருண்டை பிடிக்க வராது, அப்படியே உதுந்து உதுந்து போயிடும். ஸோ இன்றைக்கி நான் கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி வரணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்படியே லாங் வீக்கெண்ட்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் டே. ஸோ ரொம்ப எலாபரேட்டான ஒரு ப்ரிப்ரேஷனாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு திக்கன் ஆயிருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு போகணும். இது வந்து ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் நான் சொல்லலை. இப்போது இன்னும் திக்காக இருக்குது, கொஞ்சம் அப்படியே பபுள்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அந்த அப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் அளவுக்கு பொரி சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல் பொரி. ஸோ இது வந்து இன்னுமே கிரன்ச்சியாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அப்படியே வாயில் போட்டோன்னு கரைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பொரி கிடைக்குதோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வார்மாக, அதாவது உங்கள் கை போகிற அளவுக்கு சூடில் இருக்கும் போதே நீங்கள் பால்ஸ் பண்ணால் தான் அது உருண்டை பிடிக்க வரும். ஸோ அதனால் ஆற விட்டுறாமல் கொஞ்சம் உங்கள் கை போகிற சூடு வந்தோடனே லைட்டாக கையில் நெய் தடவிட்டு சும்மா அப்படியே ஒரு அளவுக்கு எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து ஈஸியாக ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்மளோட குயிக் பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வெறும் பிரசாதம் மாதிரி தான் இல்லாமல் நம்ம அடிக்கடியே இது செய்யலாம். அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நம்ம கிட்ஸுக்கு ஸ்நாக் பாக்ஸ் கொடுக்கலாம், இல்லை நம்மளுக்கே வந்து ஈவினிங்க்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னா இது கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சக்கரை பொங்கலும் குக்கரில் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த பேனில் ஒரு ஹாஃப் கப்பு தண்ணியில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா மெல்ட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு இடியாப்பம் மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து ப்ராப்பராக பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரொம்ப குயிக் ப்ராசஸாக இருக்கணும். ஏன்னா நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து மேக்ஸிமம் நாங்கள் பெரியவங்க 2 பேராக தான் இருக்கோம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு கொழுக்கட்டையும் வேக வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பூஜைக்கு வேண்டிய டெக்கரேஷன்ஸும் ஓரளவுக்கு பண்ணிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா போன ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நானே செஞ்ச எல்லா ஐட்டம்ஸும் தான் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஊதுபத்தி எப்படி சேஃபாக ஏற்றி வைக்கிறதுன்னு டவுட் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் இருக்கிறதுலேயே சேஃபஸ்டானது. ஸோ இதிலே நீங்கள் வந்து இந்த சாம்பிராணியும் வச்சுக்கலாம், ஊதுபத்தியும் ஏற்றி நீங்கள் லைட்டாக மூடிட்டு நீங்கள் கைப்படாத, அதாவது குழந்தைங்க கைப்படாத அளவுக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சேஃபு. அதுவும் யூஎஸ்க்கு வந்து நம்மளுக்கு அந்த டஸ்ட்டு போகிறது இல்லைனா வந்து அந்த எக்ஸ்போஸ்டாக இருக்காமல் இருக்கும். ஸோ இது கிடச்சிருந்தா இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பூஜைக்கு வேண்டிய பிரசாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு சாமி கும்பிட்டுட வேண்டியது தான். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் குயிக்காக முடிச்சுட்டு போய் இந்த வீக் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் நாளையிலேருந்து. ஸோ இப்படி தான் எங்களோட கார்த்திகை தீபம் போச்சு. உங்களது எப்படி போச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.